ஆந்திராவில் மருந்து தொழிற்சாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இவ்விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் அவர் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். இந்த மூன்று நாள் பயணத்தின் போது அவர் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாயிட் ஆஸ்டினை சந்தித்து முக்கிய பேச்சு நடத்துகிறார். ராஜ்நாத் சிங்கின் இந்த பயணம் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்கல்வித்துறை சார்பில் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 120 மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஊக்கத்தொகை வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 10 மாணவர்களுக்கு அடையாளமாக ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தவும் 120 மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பை தொடர மாதம் 25,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இதேபோல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மேலாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 158 உதவி தோட்டக்கலை அலுவலர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அதன் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று அறிமுகப்படுத்தினார். சென்னை பனையூரில் அக்கட்சியின் சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி பேசிய விஜய், இதுநாள் வரை தமக்காக உழைத்த தாமும் தமது ரசிகர்களும் இனிமேல் தமிழக மக்களுக்காக உழைக்க உள்ளதாக கூறினார். அடர் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தினால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கொடியில் இரண்டு யானைகள் தும்பிக்கையை தூக்கியபடி நிற்கின்றன. சென்னையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் வீதம் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 6,680 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 53,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கின் விசாரணைக்காக அக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் சிபிஐ அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. திங்கட்கிழமை நடைபெறும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவில் முழுவதும் வண்ணமயமான வீண் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் நேற்று இரவு இடிமின்னல் தாக்கியதில் 21 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இடிமின்னல் தாக்கியுள்ளது. மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது அரசியலில் பணியாற்ற அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும், புதிய கொடியை அறிமுகப்படுத்தும் நடிகர் விஜய் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பாலியல் வன்கொடுமைகள் குறித்து கேட்கும் பொழுது வருத்தமாக இருப்பதாகவும், ஒவ்வொருவரும் தனிமனித ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 31st நிறுவன நாள் மற்றும் விவசாயிகள் தின விழாவில் 100 மேற்பட்ட வாழை ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் திருச்சியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்கிற 100 மேற்பட்ட வாழைத்தார் ரகங்களை காட்சிப்படுத்தினார்கள். இதில் வாழை உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு, தொழில்நுட்ப முறைகள், வாழைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வகைகள் குறித்த ஆலோசனை மையங்கள் இடம்பெற்றிருந்தன. இவ்விழாவில் மத்திய அரசின் தாவர வகைகள் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் உரிமை பாதுகாப்பு தலைவர் திருலோச்சன் மொஹபத்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டாரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். 2 நாளாக நடைபெற்ற இந்த ஆய்வில் செந்துறையில் உள்ள பால் குளிரூட்டும் நிலையத்தை ஆய்வு செய்த ஆட்சியர், கறவையாளர்களின் எண்ணிக்கை, கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு மற்றும் குளிரூட்டும் பாலின் அளவு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் காலை உணவு தயாரிக்கும் மையத்தை ஆய்வு செய்து குழந்தைகளுக்கு சமைக்கப்படும் உணவை சுகாதாரமாக சமைக்க வலியுறுத்தினார். எகிப்து காசா எல்லையில் உள்ள இஸ்ரேல் படைகளை விலக்கிக் கொள்வதாக வெளியான தகவலை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் தனது படைகளை விலக்கிக் கொள்வதாக செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எகிப்து காசா எல்லையில் உள்ள பிலடெல்பி முனையத்திலிருந்து இஸ்ரேல் படைகளை விலக்கிக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்ததாக தவறான செய்திகள் வெளியானதாக கூறப்பட்டுள்ளது.
ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். அந்நாட்டின் யொகஹாமா நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் முதல் சுற்று ஆட்டத்தில் சதீஷ்குமார் டென்மார்க் வீரர் ஆண்டர்ஸ் ஆண்டன்சனை எதிர்கொள்ளவிருந்தார். ஆனால் காயம் காரணமாக அவர் போட்டியிலிருந்து விலகினார். இதனால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறிய சதீஷ்குமார் கருணாகரன் அந்த சுற்றில் தாய்லாந்து வீரரை எதிர்கொள்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு வீரர் கிரண் ஜார்ஜ் தொடக்க ஆட்டத்தில் ஜப்பான் வீரரிடம் தோல்வியடைந்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியின் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்த முடிவு பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற கேரள அமைச்சரவையில் எடுக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியுடன் ஸ்ரீஜேஷ் ஓய்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது.